வணக்கம் தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய பதிவிற்கு வரவேற்கிறேன். ரீசன்ட் டேஸில் நம்மளோட வீடியோஸில் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், பெண்கள் வந்து டெய்லி அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் வீடியோ சப்போர்ட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு வீடியோ தான், ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அவலத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க போகலாம். இது வந்து எங்கே நடந்த விஷயம் அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பன்னிமடைன்ற கிராமத்தில் நடந்த ஒரு விஷயம். அங்கே முத்துலட்சுமின்ற ஒரு பாட்டி, அவங்களுக்கு 71 வயசு, அவங்க வந்து தனியாக வந்து அந்த பன்னிமடைன்ற கிராமத்தில் வசிச்சிட்ருந்துருக்காங்க. அவங்களுக்கு 2 பையன், 1 பொண்ணு, பட் யாருமே அவங்க கூட இல்லை, எல்லோரும் வேறு வேறு ஊரில் இருக்காங்க. ஸோ இவங்க தனியாக இருந்திருக்காங்க. இவங்க வீட்டில் வந்து பாதி வந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸ்க்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதாவது கேட்ரிங் சர்வீஸ்காரங்க அவங்களோட பாத்திரம் எல்லாத்தையும் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பாட்டி வந்து தனியாக இருந்திருக்காங்க. பட் வந்து April 16 அன்னைக்கு 9:15 அப்போது அந்த பாட்டி அவங்க பையனுக்கு, 2வது பையனுக்கு பேசியிருக்காங்க. பேசிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. ஸோ அரவுண்ட் 11:30 போல் அகெயின் வந்து இவங்க அம்மாவோட நம்பர்லேருந்து அவங்களோட செகண்ட் பையன், அந்த முத்துலட்சுமி பாட்டி அவங்கள்ட்டருந்து அவங்க பையனுக்கு வந்து கால் போயிருக்கு. பட் அவர் கால் அட்டன் பண்ணலை. ஸோ அதனால் அடுத்த நாள் காலில் April 17 மார்னிங் வந்து அவர் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. பட் யாரோ வந்து அதை பிக் பண்ணியிருக்காங்க. பிக் பண்ணோன்னே காலை கட் பண்ணிட்டாங்க. இவருக்கு இன்னும் என் அம்மா வந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு பேசலை, ஸோ சம்திங் ஏதோ வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டில் பாதி கேட்ரிங் சர்வீஸ்க்கு வாடகைக்கு விட்டுருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன், வேறு யாரோ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கன்வே பண்ணியிருக்காரு. உடனே இந்த கேட்ரிங் சர்வீஸ்காரங்க போயிட்டு அவங்க வீட்டில் பார்த்துருக்காங்க. பாட்டி வந்து கழுத்தை நெரிச்சு கொலப்பட்டு கிடக்குறாங்க. இவங்க உடனே இதை வந்து அவங்க பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க பையன் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் யாரோ வந்து நைட்டில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஓகே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஸோ விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரிய வருது, அந்த பன்னிமடை கிராமத்திலே இருந்த ஒரு இளைஞன், 25 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தன், வினோத்ன்றது அவனோட பேர். அவனோட சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம. கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் அந்த பன்னிமடை கிராமத்தில். அங்கே அவன் கூட அவனோட ஒய்ஃபும் அவனோட பொண்ணும் இருந்திருக்காங்க. இவன் வந்து அந்த பாட்டி வந்து தனியாக இருக்கிறங்கிறத வந்து நோட் பண்ணியிருக்கான். ஸோ வந்து பாட்டிக்கிட்ட இருக்க நகையெல்லாம் வந்து திருடிடலாம் அப்படின்றது தான் பிளான். அதுக்காக தான் அவன் வந்து வந்திருக்கான். ஸோ வந்துட்டு பாட்டியை ஃபஸ்ட்டு வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டான்னா ரேப் பண்ணிட்டான். அந்த பாட்டியை ரேப் பண்ணிவிட்டு அந்த பாட்டிக்கிட்ட இருந்த அந்த மூக்குத்தி, கம்மல், ரிங் எல்லாத்தையும், ஒரு 10 கிராம்ஸ் ஒர்த்தில் ஒரு கோல்டு, அதை எடுத்துகிட்டு அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் ஆள். ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது தான் வந்து இவனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் வந்து உண்மையை சொல்லிட்டான் நடந்த எல்லாத்தையுமே. பட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இது ஓகே, இது ராபரி கேஸ் தான், அந்த அதுக்காக தான் அந்த மர்டர் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் வந்து இது பண்ணாங்க. அப்புறமா அந்த பாட்டியோட அடாப்ஸ் ரிப்போர்ட்டில் தான் வந்து பாட்டி ரேப் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. பட் ஒரு 71 வயசு பாட்டியை கூட விடாமல் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்கான் அந்த 25 வயசு பையன். ஈவன் அவனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, ஒய்ஃப் இருக்குது, அவங்கள பற்றி கூட அவன் திங்க் பண்ணல. தயவுசெய்து பெண்கள், நீங்கள் தான் சேஃபாக இருந்துக்கணும். எந்த வயசில் இருந்தாலும் சரி, நம்மளோட சேஃப்டியை நம்மளை தான் பார்த்துக்கணும், சரிங்களா? நீங்கள் வந்து கண்டிப்பாக நைட் டைமிங்கில் தனியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டோரை ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நேம் என்ன ஏதுன்றதை விசாரிச்சுட்டு, அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் என் நம்பருக்கு, அந்த மாதிரி பேசி கண்டிப்பாக நீங்கள் விசாரிச்சுட்டு தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி யாராவது வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு, நமக்கு நம்ம தான் வந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணுன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு 71 வயசு பாட்டிக்கு நடந்த நிலைமையை பாருங்கள். ஸோ எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் தான் வந்து சேஃப்டி என்ஷூர் பண்ணிக்கணும், வேறு யாரும் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து இந்த சேனலில் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எங்கெங்கெல்லாம் இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்றத பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம எல்லாருமே அவேராக இருக்கணும் இல்லை, எந்த மாதிரிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தானே நம்மளை வந்து ஒரு ப்ரிகாஷனோடு இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து மாற்றிப்போம். இந்த யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.